தாய் தந்தையை வணங்கி அதுக்கப்புறம் என்னுடைய குருவான பத்ரிஜி அவர்களையும் நான் நிறைய ஆசான்களிடம் கற்றுக்கொண்டேன். அனைத்து ஆசான்களையும் அனைத்து ஆசான்களுக்கும் எனக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம் அன்னைக்கு செஷன்ல போலாம் மாஸ்டர்ஸ். நேத்து வந்து இஸ் திஸ் டஸ்ட் ஆர் இஸ் இட் மீ, இந்த தூசியா இல்லது நானா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் இல்லையா. அந்த தூசி வந்து நம்மளை வந்து ஒரு மத்த வெளிப்புற தாக்குதல் வந்து நம்மளை வந்து ஒரு ரேப் போட்ட மாதிரி நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை மறைச்சிருது. நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியறதுல நம்ம தொலைஞ்சு போயிடுவோம் அப்படிங்கறத வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அடுத்தது வந்து மொனாஸ்டிக் ட்ரெடிஷன், அதாவது துறவு மரபு, சன்னியாச மரபுன்னு வச்சுக்கலாமா. கிட்டத்தட்ட எல்லா துறவி மடாலயங்களையும் வந்து என்ன ஒரு இது ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா மெடிடேஷன் ஃபாலோ பண்றாங்க. அது எதுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா வெளிப்புற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனச்சிதறல்கள் அது இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்மள வந்து தெளி உள்நோக்கிய பயணப்பட வச்சு நம்மளுக்கு மனதின் ஒரு தெளிவை கொடுத்து நம்முடைய உண்மை நிலையை நாம் அறிந்து சிறந்த பாதையில நம்ம போய் உண்மையை கண்டறிஞ்சு அந்த அந்த வழியில நம்ம சிறந்த வழியில போறதுக்கான ஒரு வழியை வந்து பின்பற்றுவாங்க இந்த துறவு, அதாவது இந்த அந்த இதுல அந்த சன்னியாச மடத்துல. சில ஆசிரமங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வந்து சைலன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சில ஆசிரமங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. சில ஆசிரமங்கள்ல பாத்தீங்கன்னா பற்று இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில ஆசிரமங்கள்ல இந்த மூணுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இருக்கிறார் இல்லையா, இந்த ஆசிரமத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா லிமிட்டட் அமௌண்ட்ஸ் ஆஃப், அதாவது எது தேவையோ, அதே மாதிரி இவருடைய மடாலயங்கள்ல பாத்தீங்கன்னா லிமிட்டட் அமௌண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தான் இருக்கும், எது தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். அதனால இவர் என்ன பண்றாரு, இவர் அதுல இருந்து என்ன வந்து கத்துக்கிட்டாரு, ஒரு ஞானம் கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா லெட்டிங் கோ அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. எது லெட்டிங் கோ அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருப்போம் இல்லையா, இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுலதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருப்போம். அது இப்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு பெட்லதான் நான் படுப்பேன், எனக்கு வந்து ஒரு ஏசி இருந்தாதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கம்ஃபர்ட் சோன்ல நம்ம இருப்போம். சில விஷயங்கள் வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம அடாப்ட் பண்ண முடியாம இருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இவர் என்ன கத்துக்கிட்டேன்னு சொன்னா அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நான் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குதோ, எந்த சூழ்நிலையில நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருதோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த அதுதான் வந்து அவர் வந்து இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறாரு. அதாவது வாழ்க்கை வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் சோன்ல இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுவோம். இவர் வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நகருங்க, விட்டுட்டு அதை நகருங்க அப்படின்னு சொல்ற கம்ஃபர்ட் சோன்ல இருந்து நகர்ந்து அந்த சிச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ கத்துக்கணும். அப்ப நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாரமும் இருக்காது, மனசை வந்து கொஞ்சம் ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு, அசௌகரியமான நிலை இருக்காது, ஃப்ரீயா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து நம்ம வந்து வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாஸ்டர்ஸ். என்ன வேல்யூ அப்படின்னு சொன்னா அதாவது நம்மளுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு, நம்ம எதுக்கு வந்து வேல்யூ ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நாம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், வேல்யூ என்னோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா மற்றவங்களை சார்ந்து இருக்கும். இப்ப நம்ம வளர்ற சூழல் சார்ந்து இருக்கும். நீங்க கொஞ்சம் பின்னாடி உட்காந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அம்மா எப்படி இருந்தாங்க, அப்பா எப்படி இருந்தாங்க, அக்கா அண்ணன் சித்தப்பா சித்தின்னு சொல்லி நம்ம வளர்ந்த சூழல் இருக்கு இல்லையா. இப்ப அம்மா வந்து ஒரு பொறுமையானவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளும் அம்மா மாதிரி ஒரு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு அதை நம்ம வேல்யூ பண்ணணும். அப்பா வந்து ஒரு பரந்த ஒரு மனப்பான்மையாளரா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்பா மாதிரி நாமளும் அந்த மாதிரி தயால குணமா இருக்கணும் அப்படிங்கறத அதை வேல்யூ பண்ணுவோம். அண்ணன் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த நேர்மைங்கிறத நம்ம வேல்யூ பண்ணுவோம். அப்புறம் அதே மாதிரி அக்கா வந்து ஒரு சிறந்த டீச்சரா இருக்கான்னா அக்கா மாதிரி நம்ம சிறந்த டீச்சரா இருக்கணும், அந்த சிறப்பு கிரேட்னஸ் வந்து நாம வந்து எடுத்துக்குவோம், இதை வந்து வேல்யூ பண்ணுவோம். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம இதை வச்சுதான் இருப்போம். அதோட மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வந்து டாக்டர் ஆகணும்பாங்க, அப்பா வந்து ஒரு இன்ஜினியர் ஆகும்பாங்க, அண்ணன் ஒரு கனவு வைப்பான், இப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு கனவு வைப்பாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியுமானா, முடியாது. சோ நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பாக்கணும். அது வந்து இந்த மாங்க் மைண்ட் மூலமா நம்மளுக்கு அது உதவுது. எப்ப வந்து மாங்க் மைண்ட்ல இருக்கோமோ அப்ப வந்து நம்மளுக்கு சிறந்த தெளிவான ஒரு சிந்தனையை நாம் எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நமக்கு அது அமைக்குது. அதுக்கப்புறம் அது வந்து மற்றவர்களை அதை எப்படி பண்ணுதுன்னா நம்மை நாம் வேல்யூ என்னன்னு சொல்லி வழி நடத்துது. அதுக்கப்புறம் வந்து இதை நாம் யாராக இருக்க விரும்புகிறோம், நாம் மற்றவர்களையும் நம்மையும் எவ்வாறு நடத்துகிறோம் அப்படிங்கிறது, மதிப்பு எது வந்து மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி நாம வந்து வேல்யூ பண்ணி நம்ம இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இருக்கிறதுக்கு இந்த மாங்க் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அப்புறம்
இந்த மதிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வேல்யூ அப்படின்னு சொல்றது எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் வேர்ட் கான்செப்டா இருக்கலாம். அதாவது எப்படி இருக்கலாம்னா, அது வந்து சுதந்திரம் சம்பந்தமா இருக்கலாம், நான் வந்து ஃப்ரீடமா இருக்கிறது, அப்புறம் சமத்துவம், ஈக்வாலிட்டி, அப்புறம் வந்து கம்பேஷன், இரக்கம், நேர்மை, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூவா எடுத்து நம்ம இது பண்ணலாம். பட் சொல்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், பட் அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அது மாங் மைண்ட்ல இருந்து நம்ம திங்க் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு டீ டோட்டலரா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவு பண்றோம். பட் வந்து ஒரு பெரிய கம்பெனியில போய் நம்ம ஒர்க் பண்ணும் போது அந்த பார்ட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா சில விஷயங்களை வந்து அவங்க கம்பல் பண்ணி நம்ம அதுக்கு இது பண்ணுவாங்க. பட் நான் எதை வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றேனோ அந்த வேல்யூக்கு நான் வந்து 100% ப்ரியாரிட்டி கொடுத்து நான் பண்ணணும். மத்தவங்களுக்காண்டி இதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னோட வேல்யூவை நான் இது பண்ணும் பொழுதுதான் எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு ஒரு மீனிங் கொடுக்கும். வாழ்க்கை ஒரு இதுக்காண்டி இப்ப வாழ்ற அப்படிங்கிறது ஒரு மீனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து நம்ம ஒரு புது ஏரியாவுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். புது ஏரியாவுக்கு போகும்போது அதோடைய வழித்தடங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம போனோம்னா பரவாயில்ல. என்னமோ தெரியாம நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு பஸ்ல ஏறி நம்ம எப்படியோ போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்கேயும் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டக்காகி நின்றுட்டு திருதிருன்னு முடிச்சுட்டு இருப்போம். ஆனா அதுக்கு நம்மளுடைய வேல்யூ என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ணி உனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி பாதையை காமிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இருந்தாங்கன்னா நாம எங்கேயும் தொலைந்து போயிட மாட்டோம், சரியான பாதையில வழி நடத்தப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர். அதுக்கப்புறம் வேர் வேல்யூஸ் கம் ஃப்ரம், இந்த வேல்யூஸ் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா, வேல்யூ நாம வந்து தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல கான்சியஸா இருக்கும் போதோ வராது. நாம வந்து உட்காந்து சிந்திக்கணும். நம்ம வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அம்மா அப்பா கிட்ட இருந்து வருது, அவங்க ஒண்ணு சொல்றாங்க இவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பலவிதமான தாக்குதல்கள்ல இருந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்டு வெளிப்புற தாக்கத்துல இருந்து அதன் மூலமா நம்ம வந்து நம்ம வேல்யூ பண்ணிருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு நாம வந்து உட்காரணும் மாஸ்டர்ஸ். உட்கார்ந்து நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நாம வந்து சிந்திக்கணும் மாஸ்டர்ஸ். சிந்திச்சு நம்ம பார்க்கும் பொழுது எது நம்மளோட வேல்யூவோ அதை நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்மளோட வந்து பயங்கரமா இன்ஃபுளுயன்ஸ் பண்றது வந்து நம்மளுடைய கல்வி எஜுகேஷனல் சிஸ்டம் தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு மெத்தட்ல வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த மெத்தட தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே ஒரு இப்ப நம்ம பரீட்சையிலுமே பார்த்தோம்னா ஒரு புக்கை அப்படியே மக்க பண்ணி காப்பி அடிக்கணும். ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமா கூட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ண ஒரு ஹாஃப் மார்க்கை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நம்ம கிரியேட்டிவிட்டியை சொந்தமா யோசிச்சு எழுதணும்னு சொன்னா ஒரு பெரிய கிளாஸ், ஒரு முட்டமா இருக்கு, கூட்டுடுவாங்க. நம்ம கிரியேட்டிவ்னஸ் வளர விட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க அங்க என்ன இருக்கு அதை அப்படியே எழுது, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா உண்மையான எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்ல கிடையாது. ஸ்கூல் காலேஜஸ விட்டுட்டு நம்ம எப்ப வெளி உலக வாழ்க்கைக்கு வருகிறோமோ அப்பதான் உண்மையான கல்வி தொடங்குது அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து இந்த மீடியா மைண்ட் கேம், இந்த மீடியா வந்து என்ன பண்ணுதுன்னா அது பெரிய தாக்கத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துது. டிவில இதுல எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய வேல்யூ வந்து அதுவும் மாத்தும். எப்படின்னா இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி காசிப்ஸ், செலிபிரிட்டி பத்தி அவங்க அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி வந்து புகழ்ந்து தள்ளுவாங்க. உடனே நம்ம நினைப்போம் இவங்கள மாதிரி வந்தா நம்ம வந்து புகழ் பெற்றவங்களா இருப்போமோ அப்படின்னு சொல்லி நம்ம வேல்யூ மாத்துவோம். அதே மாதிரி ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து அவர் மிகச்சிறந்த கோடீஸ்வரரில் முதன்மையானவர் அப்படின்னு சொன்னா, ஓ பணம் வச்சிருந்தாதான் நம்ம வந்து பெரிய கோடீஸ்வரர் வேல்யூவா இருப்போமோ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை மாத்துவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம் விளையாடுறத பாத்துட்டு அந்த கேம்ல ஒருத்தன் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ண மாட்டோம், இவ்வளவு மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேமை மாத்துவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் பத்தி பிரபலங்களை பத்தியோ இந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்து நம்ம பண்ணும் பொழுது நம்ம என்னுடைய இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மாறிக்கிட்டே இருக்குது மாஸ்டர்ஸ். நம்மளுடைய வேல்யூ வந்து இந்த மனம், அந்த மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நாம வந்து இந்த மனம் வந்து கிடையாது. மனம் அப்படிங்கிறது வந்து கலெக்டிவ் தாட்ஸ் தான். இப்போ நாம நம்மளுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவோமே, ஒரு மேக்கப் கிட்ட வச்சிருக்கோம்னு வச்சுக்கோமே, அதுல வந்து பவுடர், கண்மை, ஐலைனர், லிப்ஸ்டிக், அந்த மேக்கப் போடுறவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து சினிமால அந்த இதுல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், ஒரு கிட்ட வச்சிருப்பாங்க. இப்ப இது வந்து ஒரு கலெக்டிவ் தாட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த மேக்கப் இந்த பூசுறதுதான் நாம. இதுக்குள்ள இருந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தாட்ஸ். நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோமோ அது எதற்கு தகுந்த மாதிரி வேலை செய்தோம், அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து வேலை செய்யுது மாஸ்டர்ஸ். இதுதான் மனம் அப்படிங்கிறது. அப்போ இந்த கலெக்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மனம். மனமே நான் மனம் இல்லை. இந்த மேக்கப் கிட்டு, இந்த அரிதாரம் பூசுறது,
அந்த மேக்கப்பே நானானா நான் இல்ல, என் மேல அரிதாரம் பூசப்படுதோடைய அந்த அரிதாரமே நான் கிடையாது இல்லையா. அதே மாதிரி இந்த மைண்ட் அப்படிங்கிறவங்க நாம கிடையாது மாஸ்டர்ஸ். அப்போ வந்து நாம வந்து ஆனால் மனம் என்பது நாம் இதயத்தில் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோமோ அதனுடைய வாகனம் தான், வாகனமாக செயல்படும். இப்ப நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, நம்ம டிவி மீடியாஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம், இதுங்கெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உணர்வு ரீதியா நம்ம வந்து எதுக்கு மதிப்பு கொடுக்கறோமோ இந்த எண்ணமும் அதை ஒரு வாகனமும் வச்சுதான் பயன்படும், பிரயாணப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய வாகனமாகத்தான் இது மனம் வந்து செயல்படும். நாம் பார்த்த படம், டிவி சாரி டிவி சீரியல், படித்த புத்தகம், ஆன்லைன் ஆஃப்லைன் மக்கள், வீடியோ கேம் கேரக்டர்ஸ், செலிபிரிட்டி காசிப்ஸ், அப்புறம் இமேஜஸ் ஆஃப் சக்சஸ், அப்புறம் வந்து இந்த ரவுடி ரவுடி வந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ரவுடி வந்து பாத்தியா எவ்வளவு ஒரு இதா இருக்கா, அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி மத்தவங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும் போது அது நம்மளுடைய வேல்யூ ஆகும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வச்சுதான் நம்ம வேல்யூ வந்து நம்ம போடுறோம் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்து மனம் என்னமாக மாறிவிடுமா, பொறாமை பிடித்த மனமாக மாறிவிடுமா, நம்மளால அதால ஆக முடியல அப்படின்னு சொன்னா அவன்லாம் அப்படி இருக்கான் பாத்தியா நம்மளால அப்படி ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை குணத்தை உருவாக்கி விட்டுடும். அப்புறம் வந்து என்ன பண்ணும், கம்பேர் பண்ணும், அவங்க இப்படி இவங்க இப்படி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து டீக்ரேடடா வந்து எவாலுவேட் பண்ணும். அந்த மாதிரி அப்புறம் போட்டி பொறாமைன்னு வந்து இது மாதிரி எல்லா விஷயங்களும் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உள் நோக்கம் கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து மாறி போயிடும். நம்மளுடைய மனமே வந்து கம்ப்ளீட்டா மாறி போயிடும். மாஸ்டர்ஸ் இவர் என்ன சொல்றாரு வந்து ஒரு இந்த நம்மளை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரை பண்ண சொல்றாரு. ஒரு இடத்துல வந்து நம்ம உட்காந்து நம்ம வேல்யூ என்ன, அது வந்து எதுல இருந்து யார்கிட்ட இருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லி நம்மள வந்து சொல்ல செய்ய சொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டுட்டு வேல்யூ அது யார்கிட்ட இருந்து வந்தது, உண்மையா நான் அப்படிதான் இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ண சொல்றாரு மாஸ்டர்ஸ். அதாவது வந்து ஒரு இரக்கம், இது வந்து என்கிட்ட இருக்கு, இது யார்கிட்ட இருந்து வந்தது, என்னுடைய பேரண்ட் கிட்ட இருந்து வந்ததுன்னா இது உண்மையிலேயே இரக்கம் என்கிட்ட இருக்கா. அப்புறம் என்னுடைய தோற்றம், இது யார்கிட்ட இருந்து வந்தது, இந்த இது வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து வந்து ஒரிஜினல் முகமா, இல்ல நான் மீடியாவை பார்த்துட்டு நான் என்ன அலங்கரிச்சிருக்கேன்னா ஒரிஜினலா நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இதே மாதிரி வெல்த், நம்மளுடைய குட் கேரக்டர்ஸ், நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய ஃபேமிலிஸ், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி பழகிறோம் அப்படிங்கறதெல்லாம் வச்சு யார்கிட்ட இருந்து இது வந்து நம்ம கிட்ட வந்தது, நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க சொல், தினமும் வந்து உட்காந்து சிந்திச்சு பார்க்க சொல்றாரு மாஸ்டர்ஸ். இந்த மாதிரி நம்ம அப்சர்வ் பண்றதும் எவாலுவேட் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் மாதிரி திங்க் பண்றதுக்கு நம்மளுக்கு இது வந்து ஒரு கீ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் இது வந்து எப்படி வந்து உருவாக்க விடணும், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் ஸ்டில்னஸ், ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து எந்த ஒரு அசைவும் இல்லாம அதை பத்தி திங்க் பண்ண சொல்லி சொல்றாரு. திங்க் மாங்க் அப்படிதான் வந்து திங்க் பண்ணுவாங்க, தியானம் மாதிரி உட்காந்து, சோ அந்த மாதிரி அமர்ந்து திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மாங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெளிப்புற தாக்குதல் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து கவனம் கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய நோக்கம் எது, தன்னுடைய பாதை எது அப்படிங்கறத அவங்க கிளியரா வச்சு அதை நோக்கி அவங்க வந்து செல்வாங்க மாஸ்டர்ஸ். இவர் வந்து ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பக்தி வேதாந்த மேனார் டெம்பிள் அப்படின்னு சொல்லி நார்த் லண்டன்ல இருக்கு, அங்க வந்து அந்த ஆசிரமத்துக்கு அவரை வந்து அங்க போயிடுறாரு, அங்க போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போகும்போது மோட்டை போட்டுட்டு ஒரு காவி உள்ள கொடுத்துட்டு தான் போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாதாரண காய்தான் இருக்குது, ஒரு இருட்டு அறை, அது வந்து கச்சக்கச்சன் அந்த பேர்ட்ஸ் தான் வந்து கத்தும், அங்க ஜன்னல் கிடையாது, எதுவும் கிடையாது, சிம்பிள் டயட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அது ஒரு தூசி அடைஞ்சு ஒரு கண்ணாடி, ஏன்னா அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது சொல்லியா. அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு டைம் நிறைய போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோமோ அதை விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு நம்மளுடைய வேல்யூவை மாத்திடுவோம். சோ அந்த அதனால வந்து என்ன பண்ணாரு, அந்த கண்ணாடி கிடையாது, டிவி வந்து பாக்குறது கிடையாது, எந்த ஒரு இதுவும் இது பண்றது கிடையாது. ஆனா வெளியில இருக்கக்கூடிய நியூஸ் வந்து லிமிட்டடா வந்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்களா, ரிசீவ் பண்ணி ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருமோ அது மூலமா அவங்க வந்து ரிசீவ் பண்ணி யாராவது ஏதாவது க்வெஸ்டின் ஆன்சர்ஸ் ஏதாவது அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் எடுக்கிறது மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்களாம். இங்க வந்து எந்த ஒரு கவனச்சிதலும் இங்க வந்து கிடையாது. இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம், ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ். ஸ்டில்னஸ் இப்போ தியானம் பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அமைதியை உணர்றாங்க, இதுதான் வந்து அவங்க வந்து செய்யறாங்க. இங்க லிமிட்டட் அமௌண்ட்ஸ், ஜப்பான்ல வந்து மினிமலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ரொம்ப ட்ரெண்டியா இருக்குது மாஸ்டர். வெறும் 100 பொருட்களை வைத்து மட்டும் வாழக்கூடியது, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சமையல் பண்ற பொருள்,
நம்ம பல் விளக்குற இதுல இருந்து தூங்குற பாய் இல்ல இருந்து எல்லா நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்ரூம் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாளி கப்புல இருந்து எல்லாமே சேர்த்து டோட்டலா 100 திங்ஸ் மட்டும் வச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும்ல மாஸ்டர். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்க வந்து வாங்கிட்டாங்க 50,000 ரூபாய் போட்டு சோஃபா வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டுல இல்லைன்னா நம்ம என்ன வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு சோஃபா வாங்கி போறது. அப்புறம் அவங்க வந்து ரோஸோட இதுல வாங்கி கட்டில் வாங்கியிருக்காங்க, பீரோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்னா வந்து அதையும் இதையும் சொல்லி வாங்கி வாங்கி போட்டு அந்த மெட்டீரியலுக்கு நடுவில் நாம வந்து ஒரு சாதாரண ஆளா போயிடும். கோடி கோடியா கொட்டி கொடுத்தா கூட வாங்க முடியாத இந்த மனித உடல், அதாவது நாம உயிரோட்டம் உள்ள நாம அங்கு சாதாரணமா இருப்போம். சாதாரண நம்மளால சம்பாதிக்கப்பட்ட காசை வச்சு வாங்கக்கூடிய ஒரு பொருளை தொடச்சு தொடச்சு பாதுகாப்பா வச்சுக்கோம், அதுல ஒரு சின்ன ஸ்கிராச் விழுந்துச்சுன்னா ஒரு பிரளயமே உண்டாக்கி வச்சிருவோம். எதுக்கு மதிப்பு கொடுக்கணும், எதுக்கு மதிப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியறது இல்ல மாஸ்டர்ஸ். அதுக்கு வந்து அதனால வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து நீங்க வந்து என்ன மாதிரி வந்து ஷேவ் பண்ணிக்க வேண்டாம், காவியம் கொடுக்க வேண்டாம், ஆனா வந்து ஒரு இன்டிவிஜுவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கு நீங்க வந்து எதுக்கு வந்து நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. இந்த நாகரிக உலகத்தில் எப்படி நமக்கு நாமே ஸ்பேஸ், ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ்ல இருந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அப்படின்னு இவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. நம்மில் பெரும்பான்மையோர் உட்கார்ந்து தன் வேல்யூ பற்றி சிந்திப்பது இல்லை. நம்மளுடைய வேல்யூ என்னங்கிறது நம்ம சிந்திக்கிறது இல்லை. இந்த மெட்டீரியலிஸ்டிக் நம்ம உள்ள எது வேணும் வேண்டாம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு அதையும் கூட நம்ம சிந்திக்கிறது இல்லை. எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம சிம்பிளா வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நிறைய வந்து மனபாரங்கள் வந்து நம்மளுக்கு இருக்காது மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து நம்ம வேல்யூஸ் பற்றி சிந்திப்பது இல்லை. நாம் சொந்த எண்ணங்களுடன் இருக்க விரும்புவதும் இல்லை. நம்மளுடைய ஓன் தாட்ஸ், மற்றவங்களுடைய தாட்ஸ் மூலமாக அதோடைய ஆதிக்கத்தின் மூலமாகவும் அதை வந்து அதனுடைய தாக்கத்தின் மூலமாக தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சொந்த தாட்ஸ் வச்சு நம்ம வந்து வாழ்றது இல்லை மாஸ்டர்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்ன சீரீஸ் ஆஃப் ஸ்டடிஸ், அதாவது ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் விர்ஜினியா அப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு சில பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்துக்க சொல்றாங்க. அங்க வந்து ஒரு 6-15 நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய தாட்ஸோட நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ரூம்ல வந்து அவங்க வந்து போட்டுறாங்க. அங்க வந்து ஸ்மார்ட் போன் கிடையாது, எந்த ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எழுதக்கூடிய எந்த ஒரு சாதனங்களும் கிடையாது. அப்புறம் வந்து நத்திங் டு ரீட், படிக்கிறதுக்கும் எந்த ஒரு பொருளும் அங்க கிடையாது. ஆனா மியூசிக் கேட்டுக்கலாம், நீங்க அந்த மியூசிக் கேட்டுட்டு நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல அவங்கள உள்ள போட்டு இருக்க வைக்கிறாங்க. இது தனியா இருக்கிறதுக்கு பேசாம நம்ம கரண்ட் ஷாக் கொடுத்து செத்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்களா மாஸ்டர்? எதுக்கு 6-15 நிமிஷம் மட்டும் இருக்கிறதுக்கு? நாம வந்து நம்ம சொந்த நம்மளோட இருக்க தனிமையில இருக்கிறதுக்கு விரும்புறது இல்ல மாஸ்டர்ஸ். நிறைய விஷயங்கள் நம்ம மட்டுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும், அதோட ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறவருடைய. நாம வந்து நம்மளோட இருக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து இறந்துக்கலாங்கிற அளவுக்கு அவங்கள வந்து அந்த விஷயம் வந்து மாறுது. நாம் மனிதர்களிடம் போய் நீங்கள் வாழ்வதற்காக என்ன செய்வீர்கள், உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க வந்து நோ ஆன்சர், யாருக்கிட்டே அந்த ஆன்சரே இல்லை. சில அவர் என்ன சொல்றாருன்னா, சில ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு புற இது பழக்க வழக்கங்களும் இல்லை சார், ருட்டீனா ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது பார்ட்டிஸ் அந்த மாதிரி கூட்டிட்டு வந்தாங்கன்னா அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்து சில பேர் மூஞ்சில ஊத்துறத கூட நம்ம பாத்துருக்கோம். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க, நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு கூட தெரியாம அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஸ் அவுட் ஆற அளவுக்கு நமக்குள்ள வந்து நிறைய வந்து அந்த பேர்டன் ஸ்டப் வந்து நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வாறு நம்ம அந்த மாதிரி சொல்றாரு, நாம நிரம்பி இருந்தால், அதாவது கண்ட விஷயங்களை, தேவையற்ற விஷயங்களையும் நாம் நிரம்பி இருந்தால் நாம் எண்ணங்களை கண்டுபிடிக்க இயலாது. நாம யாருங்கிறது கண்டுபிடிக்க இல்லாது, தேவையற்ற விஷயங்களை உள்ள போடும் பொழுது கண்டுபிடிக்க இல்லாது. அது மாதிரி நாம நம்ம வீட்டில் அமர்ந்திருந்தால் நம்ம வந்து எந்த விஷயமும் நம்ம கத்துக்க மாட்டோம். அதனால அவர் என்ன சொல்றாரு, ஒரு 3 வழிகள் வந்து சொல்றாரு, பரிந்துரைக்கிறாரு. என்ன செய்யறாருன்னா, அதாவது உங்களை நம்மளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு இடத்தை வந்து உருவாக்கணும். இவர் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு, அன்றாட வாழ் அடிப்படையில் நாம் தரையில ஃபர்ஸ்ட் அமர உட்காந்துக்கணும் மாஸ்டர்ஸ். தரையில அமர்ந்து பழகணும், அமர்ந்துட்டு நம்முடைய அந்த நாள் வந்து நம்மளுக்கு எப்படி போச்சு, என்னென்ன மாதிரியான உணர்வுகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து ஒரு மாசத்திற்கு இருக்க இல்ல 2 மாசத்திற்கு, 1 மாசத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு வாட்டியாவது நம்ம வந்து இதுவரைக்கும் போகாத ஏதாவது ஒரு பிளேஸ், அது லைப்ரரியா கூட இருக்கலாம், இல்ல ஒரு பார்க்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ வந்து போகாத, இதுவரைக்கும் போகாத ஒரு புது இடத்துக்கு வந்து போகணும். இவர் ஆசிரமத்துக்கு வந்து ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டாரு இல்லையா, அதே மாதிரி நம்மள வந்து ஏதாவது ஒரு புது விஷயத்துக்கு போகும்போது நம்மளுக்கு அது வந்து புது விதமான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அது நம்மளுக்கு கொடுக்கும், மனதிற்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப வந்து நமக்கு மிகவும் அர்த்தமுள்ள ஒரு பொழுதுபோக்கு, அப்புறம் வந்து சேரிட்டி, இந்த பொலிட்டிக்கல் காசஸ் இதுக்குள்ளெல்லாம் வந்து நம்மளை இன்வால்வ் படுத்தி நம்ம வந்து சில சேவை சில இதுவையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ். அது பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வந்து குட் ரீடிங் புக்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறது அவர் சஜஸ்ட் பண்றாரு. அப்புறம் ஆடிட் யுவர் லைஃப், நம்ம லைஃப் வந்து நம்ம ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. உங்க வேல்யூன்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது, ஆனா நம்மளுடைய செயல் அது வந்து நம்மள வந்து பிரதிபலிக்கும். நாம நம்ம சும்மா இருக்கிறது டைம்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் நாம அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. சும்மா இருக்கிற டைம்ல நம்ம வந்து தூங்காம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கிறோம் இல்லையா, அந்த டைம்ல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படிங்கறதா நம்மளுடைய வேல்யூவோ அது சொல்லும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது டைம் இருக்கு இல்லையா, டைம் வந்து இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம வந்து இடம் அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு எனர்ஜி இருக்குது, டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெமரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துக்கு வந்து எப்படி வந்து எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சில இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து இப்ப கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி மத்த ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு விதமான உணர்வுகள் வரும் இல்லையா. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய வீடுகள் வீடை வந்து சில ரூம்ஸ் இருக்கும், எந்தெந்த இடத்தை எதுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு வந்து தனித்தனியா இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம வந்து இப்ப தியானம் பண்ணணும்னா அது தியானம் பண்றதுக்கு ஒரு தனி இடம், புக்கு படிக்கணும் அது சாரி தூங்கணும்னா தூங்குறதுக்கு ஒரு தனி இடம், படிக்கணும்னா படிக்கிறதுக்கு ஒரு தனி இடம், இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு இடத்தை அதுக்குன்னு நீங்க வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த டைமுக்கும் ஒரு மெமரி இருக்கு. இப்போ நான் இந்த டைம்ல நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்மளுக்கு இப்போ சுவாத்தியாயா 8:30 ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் டைம் வைக்கிறாங்க இல்லையா. அந்த 8:00 ஆகும் போதே நமக்கு என்ன 8:30 நமக்கு சுவாத்தியாயா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுது. சோ எந்தெந்த டைம்ல இது எது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ அதனால நம்ம வந்து ஒரு டைமுக்கு வந்து ஒரு மெமரி இருக்குது, நம்மள வந்து அந்த என்ன சொல்றது அந்த கீப்பிங் டச்ல வந்து வச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து இப்ப நம்ம தூங்காம அந்த வேலை செய்ய இருக்க அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் எப்படி வந்து செலவு பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு ஆராய்ச்சி இடத்துல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. நம்ம வாழ்க்கையில கடைசி நாள் வரை கிட்டத்தட்ட நாம் ஓய்வெடுக்க ஒவ்வொருவரும் எப்படின்னா பெட்ல வந்து 33 வருடங்களை கழிக்கிறோம், 7 வருஷம் வந்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணி கழிக்கிறோம் அப்படிங்கிறாரு. 1 வருடம் 4 மாதங்கள் எக்ஸசைஸ் பண்ணி கழிக்கிறோம், 3 வருடங்களுக்கு மேல வெகேஷன்ஸ் போய் கழிக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு பெண் வந்து 136 நாட்களை வந்து ஒரு வெளியில போறதுக்கு தயாராகிறதுக்கு மட்டுமே அவங்க வந்து கழிக்கிறாங்க. ஆண் வந்து 46 நாளை கழிக்கிறாங்க. இது வந்து கூட குறைய ஏற்கனவே இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லப்படுது. நம்ம வந்து ரெடி ஆகிறத பொறுத்து நம்மளுக்கு கூடும் குறையும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இவ்வளவு டைமையும் வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து பயனுள்ளதா நம்ம வந்து அதை வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நாம நம்ம ஃபேமிலிக்காக ஒரு வாரத்துல எவ்வளவு வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம வந்து தியாகம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுடைய வேல்யூ வந்து நம்மளுடைய ஃபேமிலி அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலிக்காண்டி நம்ம டைம் என்னைக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமா, கிடையவே கிடையாது. நாம பாட்டுக்கு ஒரு இடத்துல இருப்போம். அதே மாதிரி நம்ம டிவி அந்த சோசியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கான்னு கேட்கறாரு. அது உங்க வேல்யூ வந்து நிர்ணயிக்கதான் கேட்கறாரு. காலையில எழுந்திருச்ச உடனே நம்ம வந்து சில பேருக்கு வந்து போன் இல்ல, என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாக்கலன்னா அந்த பொழுது வந்து சரியாவே இருக்காதுங்கிற மாதிரி எந்திக்கும் போதே போனோட தான் எந்திப்பாங்க. அதை விடுத்துட்டு நம்ம காலையில எந்திரிச்ச உடனே இந்த நாள் எப்படி இருக்கு, அந்த நம்மளுடைய குட் ஃபீலிங்க நம்ம உணர்ந்துகிட்டே எழுந்திருக்கும் போது அந்த நாள் நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி காண்டி நம்ம எந்த ப்ரியாரிட்டியும் நம்ம கொடுக்கறது இல்லை, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. அது மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் செல்ஃப் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. தூங்குறது சாப்பிட்றது வேலை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வேலை பண்றது அஃபிஷியலி அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம போட்டுங்க. எதுக்குமே எந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து செலவழிச்சுட்டே இருக்க முடியும், நம்ம குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எங்க டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சு உங்க மதிப்பு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். வேல்யூ வந்து நம்மளுக்கு எங்க டைமை ஸ்பெண்ட் பண்றோம்னு பாருங்க, அதை வச்சுதான் நம்மளுடைய மதிப்பு இருக்கும். நம்ம சோசியல் மீடியால போய் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்மள வந்து என்ன பண்ணுவோம், இப்ப நான் ஒரு குட் பாத்திர போகணுங்கிறது என்னோட வேல்யூவா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட நம்ம சேரும் பொழுதுதான் நாம அதை ஃபாலோ பண்ண முடியும். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா
அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பர்சன் கூட நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நாம அதை வந்து கடைபிடிச்சு நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தாக்கத்தை நம்ம மேல இறக்குவாங்க. சோ நாம வந்து நாம எப்படி இருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான மனிதர்கள் கூட நம்ம வந்து பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நாம இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயத்துல ஸ்பெண்ட் பண்ணும் போது இதுக்கு இதுக்கு பின்னாடி என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம வந்து முதல்ல பாக்கணும். டிவி பாக்குறோம் இல்ல ஒரு ஒரு சட சடந்து பேசுறோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போனா இதுக்கு பின்னாடி என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மைண்ட வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் போடணும். கொஸ்டின் போட்டு அதுல இருந்து நம்ம வந்து நம்மளை வந்து மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூ நோக்கி நம்ம திரும்ப சொல்றாரு. இந்த மாதிரி வந்து அப்ப வந்து நிறைய வந்து இன்னொன்னு வந்து சொல்றாரு, ஒரு வேல்யூ வந்து எப்படி வந்து நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுல நம்மளுக்கு எவ்வளவு வந்து கிடைக்கும், இதுல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேல்யூவை போடக்கூடாது. இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இதுல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த வேல்யூ போட்டோம்னா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த இதுல இருந்து என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி வேல்யூ வந்து இது பண்ணக்கூடாது. நாம வந்து வேல்யூ வந்து நம்மளுக்காண்டிய நம்ம ஹாப்பியா வாழ்றதுக்காண்டிய ஒரு வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஆடிட் பண்ணும் போது கண்டிப்பா குறிப்பிடும்படியான நேரம் ரீடிங் ஆர் வியூயிங் மீடியாவுக்கு செலவிடப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம வந்து இப்படி ஆடிட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், மெயினா நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத புத்தகம் படிக்கிறதுலயும் இந்த டிவி சோசியல் மீடியாஸ்லதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு நீங்க வந்து இப்படி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சராசரியா நம்ம வந்து டிவி பாக்குறதுல 11 வருடங்களை வந்து நம்ம வந்து கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து நிறைய வந்து மீடியாக்கள் வந்து அதுல வந்து நம்மில் பலர் வந்து படம் பாக்குறது டிவி அந்த மெகா சீரியல்ஸ் வந்து அதுலதான் நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். அதுல இருந்து வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வந்து யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம வந்து நம்மளை வந்து பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ். இதே மாதிரி வந்து ஒரு வாரம் வந்து நம்மளை பழக்கப்படுத்திக்கணும், அந்த நம்மளுடைய வேல்யூ என்ன, நம்ம அதை நோக்கி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு இது பண்ணி அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அதை கடைசி வாரத்துல நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிருக்கோமா, எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை நம்மளை வந்து பார்க்க சொல்றாரு மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து டைம் மாதிரிய வந்து நம்மளுக்கு வந்து பணத்தையும் வந்து நம்ம எப்படி வந்து எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு மாஸ்டர்ஸ். தேவையில்லாத நம்ம வந்து நிறைய பொருட்கள் வந்து நம்ம அடிக்ட் ஆயிருக்கும், காரு வீடு செலவு இந்த கரண்ட் பில்லு அதெல்லாம் விட்டுடுங்க. அதை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம வந்து நம்ம டிபெண்ட் ஆயிருப்போம்ல. அதெல்லாம் வந்து வாங்க முன்னாடி இது நமக்கு தேவையா, இது வந்துதான் நமக்கு சந்தோஷமா அப்படின்னு நம்மள வந்து அவர் வந்து பணத்தை வந்து ஒரு சிறந்த முறையில எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லி நம்மள சொல்றாரு மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து கியூரேட்டிவ் வேல்யூ டூயிங் எ செல்ஃப் ஆடிட் வந்து டெல்ஸ் யூ, நம்மள வந்து நம்ம செல்ஃப் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாரு. The values that have crept into your life by default. ஒரு சிறந்த துறவியா நம்ம வந்து வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு மாங்க் மைண்ட்ல இருக்கும் போது நம்மளுடைய நம்ம வேல்யூவை வந்து செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப வந்து ஆஸ்ரமில வந்து ஒரு டீச்சர் வந்து சொல்றாங்க நம்ம ஹையர் வேல்யூஸ் லோயர் வேல்யூஸ்னு வந்து ரெண்டு இருக்கு. அந்த வந்து அந்த ஹையர் வேல்யூஸ் வந்து நம்மை வந்து சந்தோஷம் மன நிறைவு அப்புறம் வந்து வாழ்வின் அர்த்தம் அதை வந்து தரும். இப்ப லோயர் வேல்யூஸ் வந்து கவலை மனச்சோர்வு அப்புறம் வந்து வேதனை அதை வந்து நோக்கி நம்ம வந்து எடுத்து செல்லும். ஹையர் வேல்யூஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, உயர்ந்த நோக்கோட இருக்கக்கூடிய ஹையர் வேல்யூஸ்ல நம்ம வேல்யூவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மனநிறைவு இந்த சந்தோஷங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஆனா வந்து நம்ம கீழ்நிலையான நம்ம வந்து ஒரு ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம லோயர் வேல்யூஸ் அப்படி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மள கவலை மனச்சோர்வு இதை நோக்கி நம்மள எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கீதையின்படி ஹையர் வேல்யூஸ்ங்கிறது பயமற்ற தன்மையையும் தூய்மை நன்றி உணர்வு சேவை அப்புறம் வந்து சேரிட்டி அக்செப்டன்ஸ் பெர்ஃபார்மிங் சாக்ரிஃபைஸ் அப்புறம் டீப் ஸ்டடி இந்த மாதிரி நேர்மை நான் வைலன்ஸ் உண்மைத்தன்மை அப்ப கோபமற்ற தன்மை அப்புறம் வந்து பெர்செப்டிவ் அந்த அது மாதிரி வந்து கம்பேஷன் வந்து இந்த லிவிங் பீங்ஸை நோக்கி நம்மளை வந்து இது பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம கிராட்டிடியூடா இருக்கணும், நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம வந்து சிறந்த முறையில நம்ம நடந்துக்கணும், நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பியூரிஃபைடு ஒரு நல்ல ஒரு மனிதரா நம்ம வந்து எப்படி திருப்தியான வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த கீதை சொல்லிக் கொடுக்கறபடியா நாம வந்து வாழணும் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ். இது வந்து 6 லோயர் வேல்யூஸ் ஆர் கிரீட் வந்து என்னென்ன அப்படின்னு சொன்னா லஸ்ட் அதாவது பேராசை காமம் கோபம் ஈகோ இல்யூஷன் மாயை அப்புறம் வந்து பொறாமை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லோயர் வேல்யூஸ் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம விட்டு விளக்கணும் மாஸ்டர்ஸ். இந்த உலகத்தில் நம்மை மேல் நோக்கி இழுக்கும் சக்தியை விட
கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய சக்தி தான் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. இதை நாம் உடனே மாற்ற முடியாது. அதற்கு பதில் இந்த லெட்கோ, அதாவது அது போகிற போக்குல போக விட்டுட்டு அது வந்து நாம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய காரியத்தை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வேல்யூட் பண்ணி வாழும் பொழுது, அதாவது சிச்சுவேஷன்ஸ் அடாப்ட் பண்ணி நம்ம இப்படிதான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கட்டி நம்ம வாழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம சரியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் மாஸ்டர்ஸ்.